ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் தமிழ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காஜு பன்னீர் மசாலா செய்கிற வீடியோ பார்க்கலாம். வாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா சூடான உடனே ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு பவுல் இல்லைனா ரெண்டு கைப்பிடி கேஷு அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 minutes பாயில் ஆனால் போதும். இந்த வெங்காயமும் முந்திரியும் ஒரு 2 to 3 minutes பாயில் ஆன உடனே இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து இதை எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த கடாய் சூடான உடனே 2 to 3 tablespoons பட்டர் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கலாம். இனி ஒரு 1/2 cup முந்திரி எடுத்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற மாதிரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆன உடனே எடுத்து வச்சுருங்க. நான் ஊற்றி இந்த பட்டர் ரொம்ப டார்க் கலர் ஆகிடுச்சு, நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அதோட கலர் மாறாத மாதிரி, இல்லைனா டைரெக்டாக நெய் இல்லைனா ஆயில் ஊற்றி சமைச்சுக்கோங்க. நல்லா பொடியாக வெட்டின பூண்டு ஒரு 4 tablespoons பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியன் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியே வெட்டினது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த 1/2 teaspoon சில்லி பவுடர் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெங்காயம் முந்திரியில் போட்டுக்கலாம், இல்லைனா 2 காஞ்ச மிளகாய் வேணால் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியில் ஒரு 2 teaspoons சில்லி பவுடர் போட்டு இதையும் நல்லா வதக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த கேஷு பேஸ்ட்டை இதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 10 minutes இது நல்லா பாயில் ஆகணும்.
எனக்கு காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இனி ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்ற மாதிரி இருப்பீங்க, இல்லை கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர், 200 கிராம் பன்னீரை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கேஷு பேஸ்ட் நிறைய இருக்கிறதுனால ஆறுனோடனே நல்லா கொஞ்சம் டைட் ஆகிடும். கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்ஸ்லேயே இறக்கிக்கோங்க. காஜு பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொரியண்டர்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த காஜு பன்னீர் மசாலா சப்பாத்தி, பரோட்டா, நான் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you all soon in another video. Bye. Thanks for watching this channel. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.